வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சினைப்பை நீர்க்கட்டி நோய் யாருக்கெல்லாம் வரும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சினைப்பை நீர்க்கட்டிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதனால் பல விளைவுகள் நம்ம உடலில் மற்றும் மனசில் நம்மளோட கர்ப்பப்பையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த நோய் வரதுக்கான சான்சஸ் இருக்குது? முதல்ல, சினைப்பை நீர்க்கட்டிங்கிறது ஒரு தனி நோய் கிடையாது. அது கூட பல குட்டி குட்டியாக பல சிம்டம்ஸ் சேர்ந்த அது ஒரு கூட்டு வியாதியாக கன்சிடர் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் வரும்? ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெண் குழந்தைகள் ஏஜே அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 14 வயது ஆயிடுச்சு 15 வயது ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் என் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகளையும் இந்த நோய் பாதிக்குது, ஏஜ் அட்டன் பண்ணவங்களையும் பாதிக்குது. மெனபாஸ் முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை, அப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மெனபாஸ் கிட்ட இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நோயினுடைய விளைவுகளை நம்மளால பார்க்க முடியுது. அப்போது நம்மளுடைய ஹார்மோனல் பீரியட் ஃபுல்லாகவே, அதாவது ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து ஏஜ் அட்டன் பண்ணுற பீரியட்லேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து மெனபாஸ் வரைக்குமே இந்த நோய் நம்மளோட ட்ராவல் பண்ணி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடல் ரீதியான சிம்டம்ஸ், உடலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும். முதல்ல, தலைமுடி வேர் வேறாக கொத்து கொத்தாக கொட்ட ஆரம்பிக்கும். குறிப்பாக முன் வழுக்கை விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன் நெற்றி பகுதிகளில் மேலே நிறைய முடி உதிர்தல் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி உச்சியில் நிறைய முடி உதிர்தலை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து, முகத்தில் என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு நெத்தியில் வேர்க்கூறு மாதிரி குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் இருக்கும். இன்னும் சில பேருக்கு கண்ண பகுதிகளில், தாடை பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சீல் கொப்புளங்கள் மாதிரி நிறைய பெயின்ஃபுல் ஆக்னீஸ், பெயின்ஃபுல் பிம்பிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்பு பள்ளங்களில், பின் முதுகு பகுதிகளையும் இதே மாதிரி பிம்பிள்ஸ், அண்ட் தென் ஷோல்டரோட அப்பர் ஹாஃப்லேயும் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அக்குள்களுக்குள்ள நிறைய சீல் கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெஸ்டில் வந்து பெயின் வரும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி, இல்லைனா வந்து த்ரூஅவுட் த மந்த் ப்ரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இன்னர்ஸ் போட முடியல அப்படிங்கிற அளவுக்கு வலிகளை நம்மளால் பார்க்க முடியும். வயிறு இடுப்பு பகுதியை சுற்றி நிறைய கொழுப்பு சேர்ந்துருக்கும். உடலில் ஃபுல்லாக ஒல்லியாக இருந்தாலுமே கூட வயிறு பகுதிகளையும் இடுப்பு பகுதிகளையும் நிறைய சதைப்பெருக்கம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து, ஆண்களை போலவே பெண்களுக்கும் முடி வளர்ச்சிகள் காணப்படும். தாடை பகுதிகளில், கண்ண பகுதிகளில், கழுத்து பகுதியில், மார்பு பகுதியில், நம்மளுடைய அடிவயிற்று பகுதிகளில், கை கால்களில் நிறைய முரட்டுத்தனமான முடி வளர்ச்சி இருக்கிறத இன்னைக்கு பிசிஓஎஸ் நோயில் நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது, நிறைய கோவம் வருது, நிறைய எரிச்சல் வருது, திடீர்னு கோவப்படுறோம், எதுக்குன்னே தெரியாமல் கோவப்படுறோம், யாராவது ஏதாவது என்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கோவம் வருது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேத்துக்கு நைட்டில் தூக்கம் கூட வரமாட்டேங்குது, ரொம்ப லேட் நைட் தான் நான் தூங்குறேன், காலையில் என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல, இந்த மாதிரி சிம்டம்ஸும் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த வயசுலேயே இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குது எனக்கு அப்படிங்கிற சிம்டம்ஸையும் சொல்கிறாங்க. கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ரெகுலராக வராது, அப்படி ரெகுலராக வந்தாலும் கருமுட்டை வளர்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 3 மாதம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பீரியட்ஸ் வரதா சொல்கிறாங்க.
அப்படி ஒருவேளை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ பீரியட்ஸ் வரும்பொழுது ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்குது, ஒரு நாளைக்கு 7-8 பேட் மாத்துற அளவுக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பெண்கள் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் பீரியட்ஸ் வரும், ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஸ்பாட்டிங் மட்டுமே, யூரின் போனால் மட்டும் ப்ளீடிங் படுறது வந்து 15-20 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு அதே மாதிரி 15-20 நாள் ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு 10-15 நாள் ஸ்பாட்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ, மாதக்கணக்கில் ஓவர் ஃப்ளோ இருக்கும், திரும்பியும் அது வந்து ஸ்பாட்டிங்காக கண்டினியூ ஆகும், மறுபடியும் ஒரு 10 நாள் ஸ்பாட்டிங் கழிச்சு திரும்ப ஓவர் ஃப்ளோ இருக்கும். இந்த மாதிரி மாதக்கணக்கில் பேட் வச்சுட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நிறைய பேர்த்த நம்மளால் பார்க்க முடியுது. வெள்ளைப்படுதலும் ரொம்ப இந்த பிசிஓஎஸில் அதிகமாக இருக்குது. யூரினரி ட்ராக் இச்சிங், வெஜைனல் ஏரியாவில் வந்து இச்சிங்கு, இரிட்டேஷன், எரிச்சல், இந்த மாதிரி சிம்டம்ஸும் சொல்கிறாங்க. மன ரீதியாக ரொம்ப டிப்ரெஸ்டாக, ரொம்ப லோன்லியாக, ஏன்னா உடல் ரீதியாக இந்த மாதிரி ப்ளீடிங் நிறையா போகுது, இல்லை ஃப்ளோவே வரமாட்டேங்குது, இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் தன்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், முடி நிறையா கொட்டுது, ஃபேஸில் நிறையா பிம்பிள்ஸ் வருது, முகத்தில் நிறைய முடி வளர்ச்சிகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிசிஓஎஸ்ங்கிற ஒரு நோய் வந்து ஃபுட் ஸ்டைல்னால, லைஃப் ஸ்டைல்னால் மட்டும் வரது இல்லை, மன அழுத்தத்தினாலையும் வருது. ஹார்மோன்ஸோடைய காரணமாக இருந்தாலும் மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோன்ஸோடைய இன்புட்டும் இதில் இருக்குது. அதனால் அந்த மன அழுத்தமே இந்த நோயினுடைய தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துது. ஒரு பீரியட்ஸ் நார்மலாக வர ஃப்ளூ கூட ஓவர் ப்ளீடிங் வருது, இல்லைன்னா ஸ்பாட்டிங் மட்டுமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், கருப்பை ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடியது வந்து இந்த பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி தான். இதில் நீர்க்கட்டிங்கிறது கிடையவே கிடையாது, நான் பல ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், இது வந்து சரியாக வளராத கருமுட்டைகள் தான். இந்த கருமுட்டைகள் நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிசிஓஎஸோடைய சிம்டம்ஸ் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்காக நீங்கள் எந்த விதமான ஹார்மோன் டேப்லெட்ஸும் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே சமயத்தில் பீரியட்ஸ் வரத்துக்கு மாத்திரை போடணும், பீரியட்ஸ் நிற்பாட்டுறதுக்கு மாத்திரை போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறவங்களுக்கு லேப்ரோஸ்கோபி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பிசிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மூளையிலிருந்து கருப்பை நோக்கி வரக்கூடிய ஒரு அச்சு இருக்குது. அச்சுன்னா ஆக்சஸ், அதுதான் ஒரு சர்க்கியூட் மாதிரி நம்ம உடலில் ரன் பண்ணிகிட்ருக்கு. நம்மளுடைய மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஏரியாலேருந்து பிட்யூட்டரி வழியாக தைராய்டு நோக்கி ப்ளஸ் அட்ரினல்லேருந்து உங்களுடைய கருப்பை நோக்கி போகக்கூடிய அந்த அச்சை ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, அந்தளோ சர்க்கியூட்டை நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொன்னாலே, ஒரு நாளைக்கு 1000-கணக்கான சிக்னல்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பையை நோக்கி போயிட்டே இருக்கும். அந்த சிக்னல்கள் எந்த இடத்துலையும் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் சரியான முறையில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆரோக்கியமான கருமுட்டையோடு சேர்ந்து பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வகையில் தான் நாங்கள் சித்த மருத்துவத்தில் பிசிஓஎஸை ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் நிச்சயமாக எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல், செயற்கையான மாத்திரைகள் இல்லாமல், இயற்கையான முறையிலேயே நம்மளால் சினைப்பை நீர்க்கட்டிய குணப்படுத்திக்க முடியும், நம்மளுடைய சந்ததியையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.